சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பரான டிஷ்ங்க. அதே மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி. பார பார்க்கல குட்டி மணியை தட்டிட்டு வைங்க. அதுவும் இல்லாம கேரட் வாயில எடுத்து வைக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்க்கு செம்ம ருசியா இருக்கும்ங்க. நீங்களும் பிடிச்சிருச்சுனா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. சுட்டிஸ் குட்டிஸ் பிடிக்கும், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. 150 கிராம் முட்டைக்கோஸ் ஸ்லைஸா வெட்டிக்கங்க. 100 கிராம் நம்ம மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். மிளகு தூளையும் உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கிடுவோம். நம்ம தண்ணி சேர்க்கலை, தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பார்ப்போம். பிணைஞ்சிட்டு லேசாக ஒரு டீஸ்பூன் அளவு லேசாக தண்ணி விட்டுக்கணுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரே தோசைக்கல் எடுத்துக்கிட்டோம் நம்ம. இப்போ தோசைக்கல் சூடாயிருச்சு, லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ். அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஸோ வைக்கும்போதே ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கிறோங்க. நடுவில் கொஞ்சம் ஓட்டை இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபிக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஃபயர் வந்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றாக்க, கரண்டியை வச்சுருந்து கொஞ்சம் கேப்பை பெருசு பண்ணி விட்டுக்குருவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சைடில் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளிலையும் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். அந்த முட்டையை எடுத்துட்டு இந்த கேப்பில் நம்ம ஊற்றிடுவோம். ஸோ ஒரு ஒரு முட்டையும் எடுத்து இந்த மாதிரி கேப்பில் நம்ம ஊற்றணும். வருது ஐ முட்டை வட 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 மாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த முட்டை. ஊற்றிட்டேன். மழை வருது மழை வருது துடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. அழகான பொண்ணு தான், அதுக்கேற்ற கண்ணு தான், அழகான பொண்ணு தான். இடம் பத்தில அதனால இன்னொன்று அப்புறமா சொல்லுவோம். இது மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குவோம். ஆப்ஷன் தான், வேணுங்கிறவங்க பெப்பர் போட்டுக்குங்க, மிளகாத்தூள் போட்டுக்கலாம், யுவர் சாய்ஸ். சால்ட் வேணாலும் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போறியா? இப்போ வேண்டாம் வேண்டாம், குழந்தைங்க சால்ட் வேணாம். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் சேர்த்துட்டோம்ல, சாரி அந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்துட்டோம், அதனால் தேவையில்லை. ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆஹா இடையில பிடிச்சிக்கிச்சு. ஸோ இடையில அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம கட் பண்ணிட்டோம்ங்க. கட் பண்ணி அப்படியே தூக்கி லபதீபம் அப்படின்னு திருப்பி போட்டுறணும். ஸோ இதே மாதிரி மற்றவங்களையும் கட் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்க எடுக்கும்போது மாட்டிக்கிடுவாங்க. இவங்களையும் அதே மாதிரி அப்படி கொலை பண்ணிட்டாங்க. இவங்களையும் எடுத்தாச்சு. அடுத்தது இவங்க இதை மறுபடியும் வேக விடுவோம். நோ சைடு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி சூப்பராக பொன்னிறத்தில் வேக வச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி என்ன வேலைனாக்க சாப்பிட போகிறோம்.